Hi friends, good evening to all. In the video, TEDxam Paper 2 kaana, so Indian polity la irundhu most important question answer nam paaka porom. So in the video padivu appingiradhu very very important ana oru video padivu dhaan idhu. Yen appadina idhu vara na Indian polity padikave illa appadina kuda no problem. Neenga adha pathi edhayume worry panikka thevaiye illa. In the video mattum neenga full and full neenga vandu watch panni analyze panni padichitale இந்தியன் பாலிட்டில இருந்து எப்படி क्वेश्चन கேட்டாலும் உங்களால மார்க் வந்து அட்டன் பண்ணி மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக உருவாக்கப்பட்டது சோ எக்ஸாம் நோக்கத்துல உருவாக்கப்பட்டதா சோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ பதிவு தான் இது क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க நம்ம 1/1 மோஸ்ட் important expected question answer வந்து நம்ம போட்டுறோம் சோ இதுவரை 44 வரைக்கும் நம்ம வந்து போட்டுறோம் சோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்குது நீங்க பாருங்க சோ இதுவரை நான் ஹிஸ்டரி படிக்கவே இல்ல இல்ல ஜியோகிராஃபி படிக்கவே இல்ல இல்ல இந்தியன் பாலிட்டி படிக்கவே இல்லனா கூட நீங்க worry பண்ணிக்க தேவையே இல்ல சோ உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதா இந்த வினாக்கள் சோ மிஸ் பண்ணாம பாருங்க எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ பார்க்காதவங்க இதுவரை நம்ம 4th வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ அது வந்து ஃபைனல் ரிவிஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்குது போய் பாருங்க ஓகே இது 45 ஓகே क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சரை சாய்ஸ் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யார் ஆன்சர் ஆன்சர் பி அம்பேத்கர் சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் பி அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் क्वेश्चन லோக் ஆயுக்தா முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆன்சர் மகாராஷ்டிரா சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் क्वेश्चन மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பொழுது ஆன்சர் ஆன்சர் 2006 சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 2006 நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண் 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன் இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார் சோ क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி படிங்க இந்தியன் பாலிட்டி அப்படினா சோ இந்த 150 प्लस क्वेश्चन வந்து இதுல இருக்கும் சோ இத மட்டும் நீங்க ஓரளவு இதல நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சிட்டாலே இந்தியன் பாலிட்டில இருந்து எப்படி क्वेश्चंस கேட்டாலும் உங்களால அட்டென் பண்ண முடியும் ஓகே ஆன்சர் சோ ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் क्वेश्चन முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆன்சர் என் கே ஃபால்கிவாலா சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி என் கே ஃபால்கிவாலா நெக்ஸ்ட் क्वेश्चन குடிமை சட்டம் 1955 இன் படி அதாவது சிட்டிசன் ஆக்ட் 1955 ல வந்து பிறப்பு இறப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என எந்த பிரிவு கூறுகிறது சோ சிட்டிசன் ஆக்ட் 1955 सो पदर आंसर प्रिवी सो कट आंसर आप्शन सी प्रिवी नेक्स्ट क्वेश्चन मन नीति तिटम आंसर 1969 सो कट आंसर आप्शन ए நெக்ஸ்ட் क्वेश्चन எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் ஏற்றப்பட்டது ஆன்சர் அலுவல் மொழி சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு பாராளுமன்றத்தில் எப்போ ஏற்றப்பட்டது ஆன்சர் ஆன்சர் 1963 சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 1963 நெக்ஸ்ட் क्वेश्चन எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது ஆன்சர் आंसर इंडिया அரசாங்க சட்டம் 1935 சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா அரசாங்க சட்டம் 1935 நெக்ஸ்ட் क्वेश्चन நவீன மனு
ஸோ ஒன் செகண்ட். நவீன மனு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? நவீன மனு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஆன்சர் அம்பேத்கர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஸோ 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆன்சர் 8வது பட்டியல். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 8வது பட்டியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? ஆன்சர் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதன் முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு? ஸோ 352 பயன்படுத்தி எந்த ஆண்டு செய்யப்பட்டது அவசர நிலை பிரகடனம்? ஆன்சர் 1962. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 1962. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டாஸ் விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் எந்த விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது? இந்திய அரசியல் சட்ட விதி 18. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய அரசியல் சட்ட விதி 18. ஸோ 18 ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? தேசிய பஞ்சாயத்து ராஜ் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் April 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ April 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்வரன் சிங் கமிட்டியால் பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி 8. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டியால் பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 8. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் திட்டக்குழு டேஷ் மாதம் டேஷ் வருடம் நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது? ஆன்சர் ஆன்சர் ஜனவரி 2015. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 2015. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்ஷயா என்ற இ கற்றல் முறையை அறிமுகம் செய்த மாநிலம்? அக்ஷயா என்ற இ கற்றல் முறையை அறிமுகம் செய்த மாநிலம் ஆன்சர் கேரளா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2002. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 2002. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? ஆன்சர் நகரியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நகரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கனடா நாட்டின் பாராளுமன்றத்தில் 3வது பிரதான மொழியாக உள்ள இந்திய மொழி எது? ஆன்சர் ஆன்சர் பஞ்சாபி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சாபி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்குடியினர்களுக்கான தேசிய ஆணையத்துடன் சம்பந்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டக்கூறு எது? ஆன்சர் சட்டக்கூறு 338A. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டக்கூறு 338A. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த குழு மத்திய லஞ்ச ஒழிப்பு குழுவை உருவாக்க பரிந்துரை செய்தது? ஆன்சர் சந்தானம் குழு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சந்தானம் குழு. சந்தானம் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டது? ஆன்சர் 42வது அரசியலமைப்பு திருத்தம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 42வது அரசியலமைப்பு திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் மின் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் உயர்நீதிமன்றம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மாநிலங்கள் அவைக்கான சிறப்பு அதிகாரங்கள் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர், ஆன்சர் 249 மற்றும் 312. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 249 மற்றும் 312. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரசியலமைப்பு சட்ட விதியானது? ஆன்சர் விதி 315. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 315. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில நிதி ஆணையம் எதன் கீழ் வருகிறது? ஆன்சர் ஸோ சரத் 243I அண்ட் 243Y. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத் 243I மற்றும் 243Y. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது நாட்டின் கடல் சார்ந்த அதிகார வரம்பினை உருவாக்கியது எத்தனாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம்? ஆன்சர் 40வது அரசியலமைப்பு திருத்தம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40வது அரசியலமைப்பு திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட வருடம்? ஆன்சர் நவம்பர் 1956. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1956 நவம்பர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபை தொடர்பான சரியான தேர்வை காண்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் நேரு அவர்களால் டிசம்பர் 11 1946 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் ஒன், குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேர்ட் ஒன், தேசிய கொடி ஜனவரி 24 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபோர்த் ஒன், இதனுடைய கடைசி கூட்டம் நவம்பர் 26 1949 அன்று நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தொடர்பான சரியான தேர்வு ஆன்சர். ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் இதில் சரியான தேர்வு. குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்? ஆன்சர் ஆன்சர் அக்டோபர் 12 1993. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்டோபர் 12 1993. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆன்சர் அடிப்படை உரிமைகள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டாய கல்வி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? கட்டாய கல்வி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் April 1, 2010. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ April 1, 2010. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை மத்திய அரசுக்கு அடுத்தபடியாக நிறைவேற்றிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆன்சர் அஸ்ஸாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அஸ்ஸாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் 1935. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1919. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய சுதந்திர மசோதா இங்கிலாந்து பொது சபையில் கொண்டு வந்த நாள்? ஆன்சர் ஆன்சர் July 4, 1947. ஆன்சர் ஆப்ஷன் சி July 4, 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது? ஆன்சர் விதி 51A. ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி 51A. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு
கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்துக்கொள்ள வகை செய்துள்ளது. கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்துக்கொள்ள வகை செய்துள்ளது எந்த பிரிவு? ஆன்சர் பிரிவு 243. ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு 243. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இவரது காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் நரசிம்மராவ். ஆன்சர் ஆப்ஷன் டி நரசிம்மராவ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஷரத்து தேவநாகரி எழுத்து வடிவமுடைய இந்தி இந்தியாவை நிர்வாக மொழி என உறுதி செய்தது? ஆன்சர் ஆன்சர் 342. ஆன்சர் ஆப்ஷன் பி 342. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆன்சர் 11வது அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் டி 11வது அட்டவணை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தில் மதசார்பற்ற சமதர்மம் மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டன? ஆன்சர் 46வது சட்ட திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 46வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பஞ்சாயத்து ராஜ் முறையினை இந்தியாவில் முதல் முறையாக முழுமையாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? ஸோ பஞ்சாயத்து ராஜ் முறையினை இந்தியாவில் முதல் முறையாக முழுமையாக நடைமுறைப்படுத்திய மாநிலம்? ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1923 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யார்? ஸோ 1923 ஆன்சர் ஆன்சர் டிஎன் சிவஞானம் பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஎன் சிவஞானம் பிள்ளை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370 படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது? ஸோ எதன் அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படுகிறது? ஆன்சர் ஸோ பட்டியல் 1 மற்றும் 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டியல் 1 மற்றும் 3. ஸோ அதாவது 7வது அட்டவணை, பட்டியல் 1 மற்றும் 3, 7வது அட்டவணை. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆன்சர் 1987. ஆன்சர் ஆப்ஷன் சி 1987. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? ஆன்சர் சிறப்புரிமை குழு. ஆன்சர் ஆப்ஷன் சி சிறப்புரிமை குழு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது. பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து? ஆன்சர் ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாகம் 4A. ஸோ ஃபார்ட் 4A. ஆப்ஷன் சி 4A. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 14வது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் டாக்டர் ஒய்வி ரெட்டி. ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் ஒய்வி ரெட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எது? ஆன்சர் இங்கிலாந்து முறை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கிலாந்து முறை. வெஸ்ட் மினிஸ்டர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது? ஆன்சர்
ஸோ மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள், ஆன்சர் ஆப்ஷன் பி மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள். நெக்ஸ்ட் மோஷன், அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது, ஆன்சர் 170 படி 500 மிகாமலும் 60 குறையாமலும் இருக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 500 மிகாமலும் 60 குறையாமலும் இருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 132 விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? ஸோ இந்திய அரசியலமைப்பில் 132 விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? ஆன்சர் அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பல்லை பற்றி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பல்லை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது 132 விதியில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? டெல்லி மற்றும் புதுச்சேரி. ஆன்சர், ஸோ 70 அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 70 அரசியலமைப்பு திருத்த சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மொழிகளுள் எது 92 சட்ட திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டது? ஆன்சர் டோங்கிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி டோங்கிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 73 சட்ட திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் April 24, 1993. ஆன்சர் ஆப்ஷன் சி April 24, 1993. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி வாரியாக மாநிலங்கள் சீர்திருத்தத்தை ஒப்புக்கொண்ட கமிஷன் குழு எது? ஆன்சர் ஃபசல் அலி குழு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபசல் அலி குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்கள் அவைக்கான சிறப்பு அதிகாரங்கள் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 249 and 312. ஆன்சர் ஆப்ஷன் சி 249 மற்றும் 312. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசோக் மேத்தா குழு 1977 எத்தனை பரிந்துரைகள் அளித்தது? ஸோ 1977. ஆன்சர் ஸோ 132. ஆன்சர் ஆப்ஷன் பி 132. 132. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோக்பால் பதத்தை உருவாக்கியவர் எல் எம் சிங்வி. செகண்ட் ஒன், லோக்பால் நியூசிலாந்து மாதிரியை சார்ந்தது. தேர்ட் ஒன், லோக்பால் சட்டப்பூர்வமான அமைப்பு. ஃபோர்த் ஒன், சரத்து 39A அடிப்படையாக கொண்டு லோக் அதாலத் உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் எதெல்லாம் சரியானது? ஸோ ஆன்சர் இதில் எல்லாமே சரியானதான். லோக்பால் பதத்தை உருவாக்கியவர் எல் எம் சிங்வி சரிதான். லோக்பால் நியூசிலாந்து மாதிரியே கொண்டது அதுவும் சரிதான். லோக்பால் சட்டப்பூர்வமான அமைப்பு அதுவும் சரிதான். சரத்து 39A அடிப்படையாக கொண்டு லோக் அதாலத் உருவாக்கப்பட்டது. நான்குமே இதில் சரியானதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முதன் முதலாக அறிமுகம் செய்த மாநிலம்? ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? ஆன்சர் ஆன்சர் ஜனவரி 22, 1947. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 22, 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் லட்சத்தீவின் மீது சட்ட எல்லையை உடையது? ஆன்சர் கேரளா. ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளாட்சி அரசாங்கம் என்பது டேஷ் தன்மையாகும்? ஆன்சர் மக்களாட்சி நாடுகள் மட்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மக்களாட்சி நாடுகள் மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், திட்டக்குழு என்பது ஆன்சர் அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
1966 ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் மொரார்ஜி ஆர் தேசாய். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி மொரார்ஜி ஆர் தேசாய். எக்ஸ்மோஷன். இந்திய ஐக்கியத்தின் உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும். இவ்வாறு கூறியவர் யார்? ஆன்சர் சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஆன்சர் ஆப்ஷன் பி சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எது? ஆன்சர் 1909ஆம் ஆண்டு சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி 1909ஆம் ஆண்டு சட்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை டாஷ் விதியின்படி பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை ஆன்சர் விதி 143ன்படி பெற்றிருக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி விதி 143ன்படி பெற்றிருக்கிறது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அதிகபட்சம் தேசிய அவசர கால சட்டம் எத்தனை காலம் வரை நீடிக்கலாம்? ஆன்சர் எல்லை வரம்பு இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லை வரம்பு இல்லை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த இந்திய குடியரசுத் தலைவர் அரிசேரா இயக்கத்தின் செயலராக பணியாற்றினார்? ஆன்சர் ஜெயில் சிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெயில் சிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது? ஆன்சர் ஸோ இங்கிலாந்து முறை வெஸ்ட் மினிஸ்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ அரசியலமைப்பு அம்சங்கள் ஆதாரங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சட்டத்தின் ஆட்சி, செகண்ட் ஒன் வழிகாட்டு நெறிமுறைகள், தேர்ட் ஒன் மாநில மத்திய இரு அதிகார செயலாக்க பட்டியல், அண்ட் ஃபோர்த் ஒன் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்தல். ஸோ ஆன்சர் இதெல்லாம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து அரசியலமைப்பு. செகண்ட் ஒன் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து அரசியலமைப்பு. தேர்ட் ஒன் மாநில மத்திய இரு அதிகார செயலாக்க பட்டியல் ஆஸ்திரேலியா. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்தல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஜெர்மானிய அரசியலமைப்பு. ஸோ ஆன்சர் 4321. ஆப்ஷன் பி 4321. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? ஆன்சர் ஜெர்மனி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மனி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? ஆன்சர் 70வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 70வது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த நாளில் நீதிபதி ஜிஎஸ் ராஜத்யக்ஷ தலைமையில் செய்தித்தாள் குழு நியமிக்கப்பட்டது? ராஜத்யக்ஷ தலைமையில் செய்தித்தாள்கள் குழு நியமிக்கப்பட்டது. ஆன்சர் 1952ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1952 செப்டம்பர் 23. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் விதிகள் 245 to 255. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 245 to 255. 245 to 255. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜிவி மௌலாங்கர், செகண்ட் ஒன் சுகுமார் சென், தேர்ட் ஒன் நரஹரி ராவ், அண்ட் ஃபோர்த் ஒன் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ ஆன்சர்
So first one, GV Mavlangal, இந்தியாவின் முதல் சபாநாயகர் சுகுமார்சன், இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வி நரகரி ராவ், இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர் ஃபோர்த் ஒன் சர்தார் வல்லபாய் படேல், இந்தியாவின் முதல் துணை பிரதமர். ஸோ ஆன்சர் 4312 ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி 4312. நெக்ஸ்ட் கொஸ்டின், பண மசோதா டேஷ் அனுமதியின்றி வெளியிட முடியாது, யாருடைய அனுமதியின்றி வெளியிட முடியாது பண மசோதாவை? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சமூக இடஒதுக்கீட்டு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர், அடிப்படை உரிமையில் முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் ஆப்ஷன் டி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றங்கள் செயல்படாத போது ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டங்கள் டேஷ் காலத்திற்குள் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெற வேண்டும். ஆன்சர் 6 வாரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6 வாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1947 ஜூலை 22. ஆன்சர் ஆப்ஷன் சி 1947 ஜூலை 22 நாள். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சாலை போக்குவரத்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1989 ஜூலை 1st. ஆன்சர் ஆப்ஷன் டி 1989 ஜூலை 1. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியை பயிற்சி மொழியாக்க விரும்பிய கல்விக்குழு எது? ஆன்சர் பல்கலைக்கழக மானியக்குழு. ஆன்சர் ஆப்ஷன் சி பல்கலைக்கழக மானியக்குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதன் முதலாக கட்சியற்ற ஜனநாயகம் என்பதனை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் எம் என் ராய். ஆன்சர் ஆப்ஷன் பி எம் என் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட குழுக்களில் எதை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஆய்வுக்காக உருவாக்கினார், அதாவது உள்ளாட்சி நிறுவனங்களுக்காக? ஆன்சர் எல்எம் சிங்வி குழு. ஆன்சர் ஆப்ஷன் சி எல்எம் சிங்வி குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டில் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது? தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நவம்பர் 19. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த விதிகள் அரசியலமைப்பின் பகுதி 4 42 திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் விதி 31 சி மற்றும் 37 ஏ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 31 சி அண்ட் 37 ஏ. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பினை மேலும் பெரியதாக்கியது? ஆன்சர் 42 சட்ட திருத்தம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 42 சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து தேர்தலுக்கான சரத்து எது? பஞ்சாயத்து தேர்தலுக்கான சரத்து சரத் 243K. ஆன்சர் ஆப்ஷன் டி 243K 243K. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எல்லா விதத்திலும் அனைவருக்கும் சமய சுதந்திர உரிமையை கொடுக்கிறது. ஆன்சர் சரத் 25 முதல் 28 வரை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25 to 28. ஆப்ஷன் ஏ 25 to 28. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரத் 368 படி உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய இயலாது என்று எந்த வழக்கில் கூறியுள்ளது? ஆன்சர் கோலக்நாத் எதிராக பஞ்சாப் மாநிலம். ஆன்சர் ஆப்ஷன் சி கோலக்நாத் நாத் எதிராக பஞ்சாப் மாநிலம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் சரத் 63 குறிப்பிடுவது? 63 குறிப்பிடுவது. ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர்.
எக்ஸ்போஷன் எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்த சட்டம் படி வாக்குரிமை வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? ஸோ எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பின்படி வாக்குரிமை வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது, அதாவது 61வது திருத்த சட்டத்தின்படி? எந்த ஆண்டு? ஸோ 1988. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1988. 1988. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின்படி கீழ் வருவனவற்றுள் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது? ஸோ மாநில பட்டியலில் இடம்பெறாதது? ஆன்சர் குற்றவியல் விதி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி குற்றவியல் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய பரிந்துரைத்த குழு? ஆன்சர் ஆனந்த கிருஷ்ணன் குழு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்த கிருஷ்ணன் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டக்குறு 31Cஐ இணைத்த சட்டத்திருத்தம் எது? 31Cஐ இணைத்த சட்டத்திருத்தம்? ஆன்சர் 25வது சட்டத்திருத்தம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 25வது சட்டத்திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டும் நெறிமுறைகளை விட அடிப்படை உரிமைகள் முதன்மையானது என்பதனை மீண்டும் உறுதி செய்தது? ஆன்சர் ஆன்சர் மினர்வா மில்ஸ் வழக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மினர்வா மில்ஸ் வழக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தொழிற்சங்க சட்டம், செகண்ட் ஒன் தீண்டாமைக்கு எதிரான சட்டம், தேர்ட் ஒன் குடிமை உரிமைகள் சட்டம், அண்ட் ஃபோர்த் ஒன் தாய்மை நல சட்டம். ஸோ ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தொழிற்சங்க சட்டம் 1926, தீண்டாமைக்கு எதிரான சட்டம் 1955, குடிமை உரிமைகள் சட்டம் 1976, தாய்மை நல சட்டம் 1961. ஸோ ஆன்சர் 2143. ஆப்ஷன் ஏ 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நடந்தது ஆண்டு? முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நடந்த ஆண்டு? ஆன்சர் 1951. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1951. நெக்ஸ்ட் கொஸ்டின், 86வது சட்ட திருத்தத்தின்படி கல்வி உரிமை தற்போது எந்த சட்டக்கூறில் உள்ளது? ஆன்சர் சரத் 21A. ஆன்சர் ஆப்ஷன் சி சரத் 21A. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய தீர்வாணையம் அமைக்கப்பட்ட வருடம்? மத்திய தீர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஸோ 1985. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்து பிரதம மந்திரி திரு அட்லி அவர்கள் எப்போது இந்தியாவிற்கு ஆட்சியுரிமையை மாற்றும் செய்தியை அறிவித்தார்? எந்த ஆண்டு? ஜூன் 1948. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் 1948. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடிமக்களுக்கான அம்சங்கள் இந்திய அரசியலமைப்பில் இப்பகுதியில் பொதிந்துள்ளன. ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி 2 சரத்து 5 முதல் 11 வரை. ஸோ பகுதி 2 சரத்து 5 முதல் 11 வரை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1991 பிறகு மத்திய அரசு பல நீண்டகால விளைவு தரும் சீர்திருத்தங்களை வரி விதிப்பில் செய்தது, இது கீழ்கண்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அமைந்தது? எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அமைந்தது? ஆன்சர் ஆன்சர் ராஜா செல்லையா குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜா செல்லையா குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பாராளுமன்றத்தின் எந்த அவை புதிய அகில இந்திய பணியை உருவாக்கலாம்? ஆன்சர் ராஜ்யசபா. ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜ்யசபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய அரசியலமைப்பு விதி தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது? ஆன்சர் விதி 17. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி விதி 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு அதாவது இன்டகிரிட்டி என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1976. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எந்த நாட்டிலிருந்து நாம் பொது பட்டியலை பெற்றோம்? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உச்சநீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டி பி வாத்வா குழு அமைக்கப்பட்டது, எதை ஆராய்வதற்காக? ஆன்சர் பொது விநியோக முறை. ஆன்சர் ஆப்ஷன் டி பொது விநியோக முறை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு? ஆன்சர் 1959. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1959. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது? ஆன்சர் விதி 136. ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி 136. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 14 மே மாதம் 1954 மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும் என்று கூறியவர் யார்? ஸோ 14 மே 1954 இருந்து மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும் என்று கூறியவர்? ஆன்சர் ஜி வி மாவலங்கர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜி வி மாவலங்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய தேசிய சின்னத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் எங்கிருந்து பெறப்பட்டுள்ளன? ஆன்சர் சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் எங்கிருந்து பெறப்பட்டுள்ளன? ஆன்சர் முண்டக உபநிடதம். ஆன்சர் ஆப்ஷன் பி முண்டக உபநிடதம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 3 அடுக்கு ஊராட்சி முறையை பரிந்துரைத்தவர்? ஆன்சர் பல்வந்த்ராய் மேத்தா. ஆன்சர் ஆப்ஷன் சி பல்வந்த்ராய் மேத்தா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு? ஸோ 1959. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1959. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாநிலங்களவை முதன் முதலில் கூடிய நாள்? ஆன்சர் April 3, 1952. ஆன்சர் ஆப்ஷன் டி April 3, 1952. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கூட்டுறவு சங்கம், செகண்ட் ஒன் நீதிபதி நியமன ஆணையம், தேர்ட் ஒன் இந்திய பங்களாதேஷ் எல்லை, அண்ட் தேர்ட் ஒன் சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இது எல்லாமே எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீதிபதி நியமன ஆணையம், 100வது சட்டத்திருத்தம், இந்திய பங்களாதேஷ் எல்லை, சாரி ஸோ கூட்டுறவு சங்கம், 97வது சட்டத்திருத்தம். ஸோ 97வது சட்டத்திருத்தம், கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது 97வது சட்டத்திருத்தம் டைரக்டாகவே இருக்குது. செகண்ட் ஒன் நீதிபதி நியமன ஆணையம், 99வது சட்டத்திருத்தம், 99வது சட்டத்திருத்தம், இந்திய பங்களாதேஷ் எல்லை, 100வது சட்டத்திருத்தம், சரக்கு மற்றும் சேவை வரி, 101வது சட்டத்திருத்தம். ஸோ ஆன்சர் 1423. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1423. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஷ் கூறினார்? ஆன்சர் எல்எம் சிங்வி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல்எம் சிங்வி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர், ஆன்சர் இந்தியா மற்றும் பாரதம். ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பாரதம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய அரசியல் அமைப்பு குழு, செகண்ட் ஒன் மாநில விவாத குழு, தேர்ட் ஒன் பிராந்திய அரசியல் அமைப்பு குழு, அண்ட் ஃபோர்த் ஒன் வரைவு குழுக்கான மேற்பார்வை குழு. ஸோ ஆன்சர் இதோட ஹெட் யாரலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய அரசியல் அமைப்பு குழு நேரு, மாநில விவாத குழு ராஜேந்திர பிரசாத், பிராந்திய அரசியலமைப்பு குழு படேல், வரைவு குழுக்கான மேற்பார்வை ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ ஆன்சர் 3241. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சம வேலைக்கு சமக்கூலி என கூறும் சட்டம் கூறியது? சம வேலைக்கு சமக்கூலி. ஆன்சர் சரத் 39. ஸோ சரத் 39. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின் வருவனவற்றுள் 1962 ரெண்டாம் ஆண்டு வருடம் உருவாக்கப்பட்ட அமைப்பு?
ஸோ 1962 உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? கீழ் காண்பனவற்றில் ஆன்சர் தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்பு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின் வருவனவற்றை பொறுத்துக. ஸோ குழுக்கள் அதோட நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பல்வந்தராய் மேத்தா குழு, செகண்ட் ஒன் அசோக் மேத்தா குழு, தேர்ட் ஒன் ஜிவி கே ராவ் குழு, அண்ட் ஃபோர்த் ஒன் எல் எம் சிங்வி குழு. ஸோ மேட்ச் பண்ணுங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் பல்வந்தராய் மேத்தா குழு. சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல். செகண்ட் ஒன் அசோக் மேத்தா குழு, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல். அண்ட் தேர்ட் ஒன் ஜிவி கே ராவ் குழு, ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு. அண்ட் ஃபோர்த் ஒன் எல் எம் சிங்வி குழு, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல். ஸோ ஆன்சர் 3421. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த குழு எந்த குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? ஆன்சர் சிறப்புரிமை குழு. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறப்புரிமை குழு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான மகாசாசனம் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி கீழ்கண்டவற்றில் எதனை குறிப்பிட்டார்? ஆன்சர் அரசியாரின் பிரகடனம் 1858. ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசியாரின் பிரகடனம் 1858. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதல் சட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1955. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1955. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது? பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது. ஆன்சர் ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதன் முதலில் உபயோகப்படுத்தப்பட்ட வருடம்? ஆன்சர் 1999. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1999. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர்? ஆன்சர் தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். ஆன்சர் ஆப்ஷன் டி, தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது? ஆன்சர் விதி 136. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விதி 136. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில்? ஆன்சர் எல் எம் சிங்வி குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி, எல் எம் சிங்வி குழு. எந்த விதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு அதிகாரம் மற்றும் பணிகளை உள்ளடக்கியது? ஆன்சர் விதி 324. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 324. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மத்திய கண்காணிப்பு விழிப்புணர்வு ஆணையம் எதன் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் சந்தானம் குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்தானம் குழு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் யார்? ஆன்சர் மாண்டேக் சிங் அலுவாலியா. ஆன்சர் ஆப்ஷன் டி, மாண்டேக் சிங் அலுவாலியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எந்த மொழி அட்டவணை எட்டில் சேர்க்கப்படவில்லை? ஆன்சர் துளு. ஆன்சர் ஆப்ஷன் சி, துளு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாநிலங்களவை முதன் முதலில் கூடிய நாள்? ஆன்சர் ஏப்ரல் 3, 1952. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 3, 1952. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாநிலங்கள் சீரமைப்பு சட்டம் டேஷ் மாநிலங்களையும் டேஷ் யூனியன் பிரதேசங்களையும் உருவாக்கியது? ஆன்சர் ஆன்சர் 14 மாநிலங்களையும் 6 யூனியன் பிரதேசங்களையும் உருவாக்கியது. 14 and 6. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3rd அட்டவணை, செகண்ட் ஒன் 9th அட்டவணை, தேர்ட் ஒன் 4th அட்டவணை, அண்ட் ஃபோர்த் ஒன்
பத்தாவது அட்டவணை. ஸோ மேட்ச் பண்ணுங்க ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மூன்றாவது அட்டவணை, மூன்றாவது அட்டவணை. உறுதி கூறும் வகைகள், ஸோ மூன்றாவது அட்டவணை உறுதி கூறும் வகைகள். செகண்ட் ஒன் ஒன்பதாம் அட்டவணை, சில சட்டங்களை சட்டப்படி அங்கீகரித்தல். தேர்ட் ஒன் நான்காம் அட்டவணை, மேலவையின் இடங்கள் ஒதுக்கீடு செய்தல். அண்ட் ஃபோர்த் ஒன் பத்தாவது அட்டவணை, கட்சி தாவலின் காரணமாய் பதவியை இழக்கும் நிலை. கட்சி தாவலின் காரணமாய் பதவியை இழக்கும் நிலை எந்த எத்தனாவது அட்டவணை அப்படின்னா பத்தாவது அட்டவணை. ஸோ ஆன்சர் 5312, 5312 ஆப்ஷன் பி, 5312. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாராளுமன்ற இரு கூட்டத் தொடர்களுக்கிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் என்ன? ஆன்சர் 6 மாதங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 6 மாதங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மத்தியில் முதலாவது கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் திரு மொராஜி தேசாய். ஆன்சர் ஆப்ஷன் டி மொராஜி தேசாய். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நம்பிக்கை இல்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு தேவை? 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறைக்குட்பட்டது, ஏனெனில் அரசியலமைப்பு உயர்வானது. ஆன்சர் ஆப்ஷன் சி அரசியலமைப்பு உயர்வானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மிசா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1971. ஆன்சர் ஆப்ஷன் டி 1971. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 86வது சட்ட திருத்தத்தின்படி கல்வி உரிமை தற்போது எந்த சட்டக்கூறில் உள்ளது? ஆன்சர் சரத் 21A. ஆன்சர் ஆப்ஷன் சி சரத் 21A. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மத்திய தீர்வாணையம் அமைக்கப்பட்ட வருடம்? ஆன்சர் 1985. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1985. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சட்டக்கூறு 368 படி முகப்புறையில் சட்ட திருத்தம் செய்யலாமா என்ற வினா முதன் முதலில் எழுந்த வழக்கு எது? ஆன்சர் கேசவானந்தா பாரதி வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி கேசவானந்தா பாரதி வழக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ உள்ளடக்கம், அமைந்துள்ள பிரிவு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உச்சநீதிமன்ற ரிட்மனு எல்லை, செகண்ட் ஒன் அரசுக்கு எதிரான வழக்குகள், தேர்ட் ஒன் உயர்நீதிமன்ற ரிட்மனு எல்லை, அண்ட் ஃபோர்த் ஒன் நீதி மறுபரிசீலனை அதிகாரத்தின் பிறப்பிடம். ஸோ இதெல்லாம் எந்த பிரிவின் கீழே வருகிறது? ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உச்சநீதிமன்ற ரிட்மனு எல்லை, பிரிவு 32. செகண்ட் ஒன் அரசுக்கு எதிரான வழக்குகள், பிரிவு 300, பிரிவு 300. தேர்ட் ஒன் உயர்நீதிமன்ற ரிட்மனு எல்லை, பிரிவு 226, 226. அண்ட் தேர்ட் ஒன் சார் ஃபோர்த் ஒன் நீதி மறுபரிசீலனை அதிகாரத்தின் பிறப்பிடம், பிரிவு 13. ஆன்சர் 4321. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரே மாதிரியான சிவில் நடத்தை விதிகள் பின்பற்ற வேண்டும் என கூறப்பட்டிருந்தாலும் அவை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காரணம், வழிகாட்டு நெறிமுறை கொள்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ஸோ ஆன்சர் இதில் ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம், இரண்டுமே இதில் சரியானதாம். இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரே மாதிரியான சிவில் நடத்தை விதிகள் பின்பற்ற வேண்டுமென கூறப்பட்டிருந்தாலும் அவை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காரணம், வழிகாட்டு நெறி கொள்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது. இரண்டுமே இதில் சரியானதாம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய பாராளுமன்றத்தால் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் சோ 1985. ஆன்சர் ஆப்ஷன் சி 1985. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
மக்களாட்சியின் இதயம் போன்றது தேர்தல் என கூறியவர் யார்? ஆன்சர் ஜோ, சாரி ஜோசப் இஸ் கம்ப்யூட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜோசப் இஸ் கம்ப்யூட்டர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிர்வாசன சதன் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது? நிர்வாசன சதன் என்று அழைக்கப்படும் அமைப்பு தேர்தல் ஆணையம். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? ஆன்சர் 14 நாட்கள், 14 டேஸ், ஒன்லி 14 டேஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தொழிற்சங்க சட்டம், செகண்ட் ஒன் தீண்டாமைக்கு எதிரான சட்டம், தேர்ட் ஒன் குடிமை உரிமைகள் சட்டம், ஃபோர்த் ஒன் தாய்மை நலச்சட்டம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தொழிற்சங்க சட்டம் 1926, செகண்ட் ஒன் தீண்டாமைக்கு எதிரான சட்டம் 1955, தேர்ட் ஒன் குடிமை உரிமைகள் சட்டம் 1976, அண்ட் ஃபோர்த் ஒன் தாய்மை நலச்சட்டம் 1961. ஸோ ஆன்சர் 2143. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தணிக்கைத்துறை உயர் அதிகாரி விருப்பப்படி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை முறைப்படி யாருக்கு அனுப்பி வைப்பார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.